இரண்டு பேருடைய மரணத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகாசி மற்றும் கோவில்பட்டி சூத்தூர் பகுதிகளில் தொடர்ந்து இதுபோல குறிப்பாக பட்டாசு தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் நடப்பதும் அதில் ஏழை எளிய தொழிலாளர்கள் தொடர்ந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து இதற்கு முழுக்க முழுக்க அந்த அந்த பட்டாசு தொழில் நடத்தி வரக்கூடிய அந்த கட்டிட உரிமையாளர்களோ அல்லது அதை குத்தகைக்கு எடுத்து இதை நடத்தி வரக்கூடியவர்களே தான் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், இன்று இந்த ஓ கோவில்பட்டி இதில் நடந்த அந்த விபத்தை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக எந்த இடத்தில் தொழிலாளர்கள் அமர்ந்து பணி செய்யக்கூடாதோ அந்த இடத்தில் கட்டாயப்படுத்தி பணி செய்ய நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு விதமான மருந்துகள் வைக்கக்கூடிய அந்த குடோனில் எந்த விதமான பணிகளும் பட்டாசு தொழிற்சாலைகள் பட்டாசு உற்பத்தி செய்யக்கூடாது. ஆனால் வேண்டுமென்றே அவர்களை வந்து அந்த குத்தகை எடுத்திருக்கக்கூடியவர் நிர்பந்தப்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் இன்று, அதுவும் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதத்தில் சிறிது கிளைமேட்ஸ், அதாவது வந்து உஷ்ணங்கள் ஏற்பட்டாலும் கூட தீவிரத்துக்கு நடப்பது வந்து யதார்த்தம். அப்படிப்பட்ட சூழலை தொழிலாளர்கள் பணிபுரிவுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட அறைகளில் அவர்களுக்கு வந்து மருந்துகளை கொடுத்து பட்டாசுகளை தயாரிப்பதற்கு மருந்து கிடந்ததுக்குள்ளேயே வந்து பட்டாசுகளை உற்பத்தி செய்வதற்கு நிர்வாகங்கள் எடுத்த தவறான நடவடிக்கைகளே காரணம். இதுபோன்று தவறெடுக்கக்கூடிய எல்லா விதமான பட்டாசு ஆலைகளையும் உடனடியாக மூடிட வேண்டும் என்று சொன்னால் சிவகாசியினுடைய தொடர்ந்து இது விதிமுறை மீறல்களே வந்து உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு தொழிலாளர்கள் வந்து அவர்கள் பாதுகாப்பு கருதி தங்களுக்கு வேறு இடங்கள் கேட்டாலும் கூட அந்த குடோனுக்குள்ளேயே வேலை செய்ய என்று சொன்னால் இல்லை செய் இல்லை என்று சொன்னால் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அதை குத்தகைக்கக்கூடியவர்கள் உரிமையாளர்கள் மிரட்டுகின்ற காரணத்தால் தான் அவர்கள் வந்து அவர் பணி செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறது. இப்போ மூன்று உயிர்கள் சந்திரன் முருகேசன் மற்றும் முருகேசன் ஆகிய மூன்று உயிர்கள் வந்து இழப்பேற்பட்டிருக்கிறது. அவர்கள் குடும்பங்கள் நிர்பதியாக இருக்கின்றன. தமிழக அரசு இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து வந்தாலும் கூட தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் விதிமுறைகள் மீறல் அது ஒரு தொடர்கதியாக இருக்கிறது. இது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கடுமையான ஒரு குறிப்பாக வந்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வருவாய் தலைவராக கொடுக்கப்படக்கூடிய அனுமதி டிஆர்ஓ கொடுக்கக்கூடிய அனுமதி இது போன்ற தொழிற்சாலைகள் தான் அதிகம் அடிக்கடி வந்து விபத்துகளும் விதிமுறைகளும் நடைபெறுகிறது. எனவே அந்த அனுமதி கொடுக்கின்ற பொழுது இந்த விதிகளை வந்து கட்டாயத்துக்கு அடிக்கடி வந்து நலுவர்கள் வந்து செக்கப்படும். இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தா பார்த்தா விதிகளை முறையாக கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்பதை வந்து அதிகாரிகள் வந்து அடிக்கடி சோதனை செய்யணும். விதிமுறையை மீறினா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைங்கிற போது வேறு அனுமதி மட்டும் கொடுக்கும் போது இது மாதிரி அடிக்கடி விபத்துகள் வரும், மக்களுடைய உயிரிழப்புகள் வந்து நடந்து கொண்டே இருக்கும். மேலும் வந்து இப்படி வேண்டிக் கொள்வது உயிரிழந்தவருடைய குடும்பங்கள் இரண்டு குழந்தை மூன்று குழந்தைகளும் அவர்கள் குடும்பம் கிடைக்குது. அவர்கள் வந்து பாதிக்கப்பட குடும்பம் பாதிக்கப்படாத வகையில் அந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் வந்து குறைந்தது வந்து 10 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். அரசும் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் கட்டிடுவோம்.